அதெல்லாம் கனவுதில் விடு, சொல்கிற வேலையை செய். 21 தேர்தல் நமக்கு போர்க்களம், இறங்கி அடிப்போம், இறங்கி அடிப்போம், அவ்வளோதானே. உனக்கு நடுக்கமாக இருக்கா, பயமாக இருக்கா? ஒரு மந்திரம் வேண்டாம், முருகா முருகான்னு சொல்லு. அதை பிஜேபிக்காரன்னு சொல்கிறானா, விடு. முருகன் ஒன்று தான், பிரபாகரன் ஒன்று தான். அதனால் நீ என்ன பண்ண, தனியாக உட்காந்துக்க. பிரபாகரன் 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 சொல்லிட்டே இரு. நாடி நரம்பெல்லாம் முறுக்கரிக்கணும், எவனை பார்த்தாலும் உதைக்கலான்னு தோணும். கிளம்பு. ஒன்றும் இல்லையா, அன்னை விட்டு பூஜாரி மாதிரி மாவீரர் படமாக வச்சு ஒரு வழிபட்டாரை வச்சுருக்கல, அப்படி வீடு வீடு மாவீரர் படத்தை வச்சுக்க. கும்பிடுக்க கும்பிடுக. அவளும் ஏறிடும். ரொம்ப சோர்வாக இருக்கியா, அரை கிலோ கால் கிலோ மாட்டுக்கறி வாங்கி அடி. நான் கூட ரொம்ப இதாக இருந்தேன். என் ஐயா சிவராமன் இருக்குது மருத்துவர். அசைவ உணவை தயவு செய்து தவிர்க்காதே, கண்ட கண்ட பயில பேச்சை கட்டு விட்டுறாதீங்கன்றது. ஆடாடா, இடையே ஒருத்தரை என் தம்பி சிரிக்கிறா, சிவா இப்படி ஒருத்தரை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் என் பொண்டாட்டி. இவர் தாங்க நம்ம டாக்டர், இவர் தாங்க அசைவ உணவு துறை. பயத்துக்கிறப்ப உலகில் பூரா அறிவாளி நோவல் பிரிச்சு முறை பூரா கறி தின்னவன் தான். ஒலிம்பிக்கில் ஓடி பிடி தங்க தங்கத்தை வெல்றவெல்லாம் கறி தின்னா, குறிப்பாக மாட்டு கறி தின்னவன். தயவு செய்து சாப்பிடு. ஒன்றும் முடியல, அரை கிலோ மாட்டுக்கறி. கராத்தேக்கு போகிறது இல்லை, ஜிம்மு நல்லா டம்பிள்ஸ் எடுத்து ஆம்ஸ் ஜிம்ஸ்லாம் டைட் பண்ணிட்டு அப்படியே தூக்கிட்டு திரிய வேண்டியதான். என்ன இருக்கு, நம்ம சொந்தக்காரன் வாக்கிய வரப்பில் வரப்போட்டிக்கிட்டு காடு ஓட்டிட்டுப்பான். நமக்கு இங்கே சென்னையில் ஒன்றும் இல்லை, ஜிம்முக்கு போவோம், ட்ராக் ஷூட்டை போட்டு ஓடுவோம், 10 கிலோமீட்டரு சைக்கிள் ஓட்டுவோம் போவோம். நாலாம் அண்ணன் உனக்கு சொல்கிறேங்கல்ல, எங்கள் மாஸ்டர்னு இருக்காரு கராத்தே வகுப்பு, என்னடா பண்ணுறதுன்னு 6 மணிக்கு ஆரம்பிப்பார், 12:30 வரைக்கும் பயிற்சி, மதியம் அந்த இருக்கு பிளாக் பெல்ட்டு 3rd hand வரைக்கும் பாடம் ஒப்பிக்கணும். சோர்ந்து வரும், யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் ஒன்றும் முடியல, நம்ம சோர்வாக இருக்கேன்னு. நாளைக்கு வகுப்புனா இன்றைக்கி என்ன பண்ணுவேன் தெரியுமில, மதியத்துலேருந்து மாட்டுக்கறி ஆரம்பிப்பேன், 2 கிலோ வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துருவோம். காலையிலேருந்து ட்ராக் சூட்டை போட்டுனா எங்கள் மாஸ்டர் டயர்டாகிறார். மாஸ்டர் மாஸ்டர் ஓஸ் மாஸ்டர் அடுத்த மாஸ்டர் ஆ ஓ கரெக்டா ஒன் அப்படியே வந்துடு. 12 மணிக்கு குளிச்சுட்டு பேண்ட் ஷர்ட்டை ஜீன்ஸுன்னு சப்போர்ட்டு சட்டை மட்டும் வெளியில் போனவொடனே எவனாவது என்னடா வராங்க, ஏய் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் கேளுங்க, தினம் ஏவிஎம் வாசலை சண்டை. இந்த சீமான எங்கள் மூத்தவர் சொன்ன மாதிரி இந்த சீமானம் மறந்துருங்க, பழைய சீமான் பெருரவடி. கேடுகட்டா இந்த வேலையை செய்ய, இந்த ஜனநாயகத்துக்கு வந்த பிறகு கோழையாயிட்டேன். எவ்வளோ எழுதுறான், எது எதையோ பேசுகிறான், என்ன செஞ்சுருவாங்கிற திமுறில் பழைய ஆளாக இருந்தால் வண்டி எடுப்பா, வீடு எங்கே பாருங்க. அப்புறம் பார்க்கணும், இல்லை குளிர் விட்டு போச்சு இல்லை பயலுங்க. நல்லா சாப்பிட்டு உடம்பை ஏற்றிட்டு முறுக்கறிய வீர பரம்பரையாக இருக்கணும். சும்மா நோஞ்சா மாதிரி கத்தரிக்காய் வெண்டைக்காய் சோரக்காய் பூச்சனிக்காய் ஏற்றி முடிச்சு. ஏய் மய மாவீரனே சாப்பிட மாட்டான், அவனுக்கு ஏதாவது கோழிச்சாறு அது இந்த கறி எலும்பு சாறு போட்டால் தான் சாப்பிட்றான், இல்லைன்னா அவங்க அம்மா வந்தனுக்கும் திருப்பி ஏங்க என்னம்மா ஏமா என்னம்மா பருப்பங்க நெய் விட்டு கொடுக்குறங்க வேணான்றாங்க, அவனுக்கு ஏதாவது எலும்பு எலும்பு போடுப்பான். நல்லா இரு, உடம்பை முறுக்கேத்தே. நம்மளுடைய கோட்பாடு என்ன, கட்சியின் கோட்பாடு என்ன, உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நீ கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழன், அவ்வளோதான் நம்முடைய கோட்பாடு. என்னடா உங்க கொள்கையும்பா, இதான் கொள்கை, உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு, இதாங்க எங்க கட்சி கொள்கை. முடிஞ்சு. ரொம்ப பேசுவான், என்னங்க யாரும் வரலாம், யாரும் வரலாம் வாழலாம், நாங்க தான் ஆளுவோம், எல்லாரும் ஒன்னா நிற்போம், நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம். வாருங்கள் எல்லோரும் எங்கள் தாய் நிலத்தில் கூடி வாழுவோம்,
ஆனால் எங்கள் தாய் நிலத்தை எப்போதும் நாங்கள் தான் ஆளுவோம். தட்ஸ் ஆல் யுவர் அண்ட் இதான் எங்க கொள்கை. இஷ்டம் இருந்தா கூட வா, இல்லைன்னா அங்கிட்டு போ, குறுக்க மட்டும் வராது. அதை பிறகு சின்ன பிள்ளைங்க ஓரமா போய் விளையாடுங்கப்பா, அது சார் அடி அடி விட்டி பட்டுறப்ப தாங்கிட்டு போப்பா.